சவாலே சமாளி ஸ்வேதா நீ செஞ்சு கொடுத்த அக்கார அடிசலுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு ஆஃபீஸில் டப்பா முழுக்க அரை மணியில் காலி ஆயிடுது இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு கொண்டு வர முடியுமான்னு எல்லா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறா நானும் ஓ அதனால் என்ன என் ஒய்ஃப்ட சொல்லி கொலு முடிகிறதுக்குள்ளே இன்னொரு நாள் வேணாலும் கொண்டு வரேனேன்னு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம் மாற்றுக்கு கொலு பார்க்க வரலாம் நிறைய பேர்லாம் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் வருவா என்றார் ஸ்ரீனிவாசன் ஃபோனை கீழே வச்ச ஸ்வேதாவுக்கு கையும் காலும் பரபரத்தது என்ன மனுஷன் இவர் இன்றைக்கி போய் கூட்டு வராரே ஒரு நாலு நாள் தள்ளி வரக்கூடாதோ என்று எண்ணியவாரு ஹலோ உங்களை தான் அடுத்த வாரம் அழிச்சுண்டு வரப்படாதா இன்றைக்கு தான் நாள் பார்த்தீங்களா என்றாள் ஆவணி கடைசியில்தான் முன்பு இருந்த காலனியிலிருந்து வேறு வீடு கொண்டு வந்துள்ளார்கள் ஸ்வேதாவும் ஸ்ரீனிவாசனும் புதிய வீடு அழகாய்த்தான் இருக்கிறது ஆனால் இன்னும் செட்டாகவில்லை வேலை செய்ய ஆட்கள் இன்னும் கிடைத்த பாடில்லை புது வீட்டில் நவராத்திரி தான் முதல் பண்டிகை இவர்களுடைய பெண் விஸ்வம்பரா நான்காம் வகுப்பும் பையன் விஷால் இரண்டாம் வகுப்பும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி ஸ்ரீனிவாசன் ஆஃபீஸில் நடக்கும் கெடூகெதர் பார்ட்டிகளில் ஸ்வேதாவின் கைமணம் அனைவரும் அறிந்ததே புதிது புதிதாக ஏதாவது ஒரு தின்பண்டம் செய்து அசத்துவாள் ஸ்வேதா ஸ்வேதா ஒரு ப்ரொஃபெஷனல் டான்சர் நன்றாக நாட்டியமாட தெரியும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் அளித்து வரும் அவளுடைய வெப்சைட்டை படிக்கவே இரண்டு மணி நேரம் தேவைப்படும் ரொம்ப கொடுத்து வச்சோம் பாணி இந்த அவசர கதியில் ஓடுகிற இந்த காலத்தில் நல்ல டேஸ்டான சாப்பாடும் நிம்மதியும் அழகாக கிடைக்கிறது உனக்கு வேலைக்கு போகிற மனைவிமார்கள் எங்களுக்கெல்லாம் பாதி நாள் வெந்ததும் வேகாததும் சாப்பாடு மீதி நாள் ஹோட்டலில் தான் என்ன பண்ணுறது என்று அங்கலாய்த்து கொள்வார்கள் நண்பர்கள் மனதிற்குள் செரித்தார் ஸ்ரீனிவாசன் வேலைகள் அதிக்கும் இருக்கும் காரணத்தால் சில சமயங்களில் சற்று உறக்கப் பேசுவாள் ஸ்வேதா சற்று முன்கோபியும் கூட அன்று ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி சட்டென்று ஞாபகத்திற்கு வந்தது ஸ்ரீனிவாசனுக்கு வீடு மாற்றி கொண்டிருக்கும் சமயத்தில் குழந்தைகள் விஷாலும் விஸ்வம்பராவும் பொம்மைகள் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தபோது கட்டிலை திருப்பியதால் ஷோகேஸில் வைத்திருந்த ஒரு கழுதை பொம்மையின் வால் சற்று உடைந்து கீழே விழுந்துவிட்டது பக்கத்தில் இருந்த ஒரு மனித உருவம் கொண்ட பொம்மையும் சற்று உடைந்துதான் போய்விட்டது தூக்கி போடு இந்த ரெண்டு பொம்மைகளையும் என்றார் சீனிவாசன் ஆத்திரத்துடன் ஒரு வேலை ஒழுங்கா செய்ய விடமாட்டார்கள் இந்த பையனும் பொண்ணும் ஒரே வாலு என்று கத்தினார் காலில் ஏதோ ஒன்று உரசவே வலி தாங்காமல் விஷாலை பழார் என்று ஒன்று வைத்தார் ஓ என்று அழ ஆரம்பித்ததும் எதுக்கு குழந்தைங்களை இப்படி அடிக்கிறேன் உங்களால் முடியலன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்று சீறினாள் ஸ்வேதா எல்லாம் இந்த பொம்மைகளால் தான் என்று அர்த்தமே இல்லாமல் அந்த கழுதை பொம்மைகளை திட்டி தீர்த்தார் இந்த பொம்மைகளை எங்கேயாவது வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி கோடியில் உள்ள ஒரு ரூமில் கொண்டு வைத்துவிட்டு வந்தார் அப்பப்பா சாது மிரண்டால் காடு கொள்ளாது சரிதான் என்று ஸ்வேதாவை பற்றி நினைத்தார் ஸ்ரீனிவாசன் உண்மையில் அதிகம் வீட்டு வேலைகளை பற்றி தெரியாது ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்பவும் நான் தான் செய்கிறேன்னு நினைவு வேண்டாம் என்று ஸ்வேதாவை கூறுவார் அடிக்கடி இப்போது இங்கே வீட்டில் ஒரே பரபரப்பு ஸ்வேதாவிற்கு வீடு தேடி வருகின்றவர்களை உபசரிக்க வேணுமே என்று ஹாலுக்கும் சமையலறைக்குள்ளும் நடைபோட்டபடி வளைய வந்தாள் பாசிப்பயிரை வறுத்து பதினைந்து நிமிடங்களில் அசோகா என்ற ஸ்வீட்டை தயார் செய்தாள் எம்டிஆர் வடை மாவு மிக்ஸ் இருந்ததால் அப்பாடா என்று இருந்தது மூன்று மணி அளவில் வடை தட்டலாம் என்று நினைத்தபடியே ஹாலை வலம் வந்தாள் சாமான்களை சீராக்கினாள் நவராத்திரி குழு இருக்கிறது மேல் படியில் வெங்கடாஜலபதியுடன் அலர்மேல் மங்கை அடுத்தடுத்த படிகளில் தசாவதாரமும் அஷ்டலட்சுமி செட்டும் ஆழ்வார்கள் செட்டும் கண்ணன் குழல் ஓசையில் கட்டுண்ட ஆவினங்கள் மற்றும் பறவைகள் வெண்ணெய் குடத்துடன் அருள் பாலிக்கும் கிருஷ்ணரை சுற்றி குட்டி குட்டியான மனித பொம்மைகள் வெண்ணெய் வாங்க கை ஏந்தியவாறு இருக்கும் பொம்மைகளிலேயே ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தீம் வைத்து கொண்டு அழகாய் அமைத்திருந்தாள் ஸ்வேதா படியில் பொம்மை வைக்கணும் அவ்வளோதானே ஏன் அதுக்கு இவ்வளோ நேரம் இங்கே அங்கேன்னு மாற்றின்ண்டே இருக்கியே பசிக்கிறது சாப்பாடு உண்டு இல்லையா என்ற கணவனை தீர்க்கமாக பார்த்து பெருமூச்சு விட்டாள் ஸ்வேதா காலை டிஃபன் ஒழுங்காக சாப்பிடாததால் வயிறு கொர் கொர் என்றது ஸ்வேதாவிற்கு காலையில் செய்த அக்கார அடிசலை கொஞ்சம் வாயில் இட்டுக்கொண்டாள் புதிதாக வந்த வேலைக்காரி மூன்று நாட்களாக லீவு நல்ல வேலை முந்தைய தினமே வாங்கி வைத்திருந்த பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் தேங்காய் ரவிக்கை துணி எல்லாவற்றையும் தட்டில் அழகாக வைத்தாள் அடுத்து இரண்டு குழந்தைகள் ரூமிற்கும் சென்று பார்த்தாள் ஒரே புத்தகம் பொம்மைகள் அவை அனைத்தையும் ஒரு பெரிய கூடையில் வைத்து கட்டிலுக்கு அடியில் தள்ளி புதிய விரிப்பை விரித்தாள் அந்த ரூமே ஒரே துணிமயம் என்ன செய்வதென்றே புரியவில்லை ஸ்வேதாவுக்கு மணி நான்கு அடித்தது ஊற வைத்திருந்த கடலையை சுண்டலாக்கி தாளித்து அழகான பாத்திரத்தில் எடுத்து வைத்தாள் வடை செய்யாதது ஞாபகம் வந்ததும் சமையலறையில் சென்று வடை செய்து முடித்தாள் ஒரு ஐந்து நிமிடம் கிடைத்தால் காஃபி குடிக்கலாமே என்று நினைத்த மாத்திரத்தில் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வந்து விட்டார்கள் ஸ்கூல் பை டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் என்று தரையில் பரவினபடி சாமான்கள் மணி ஐந்து அடித்தது குழந்தைகளுக்கு முகம் கழுவி அழகான நல்ல பளிச்சு நிறத்தில் பட்டுப்பாவாடை சட்டை விஸ்வம்பராவுக்கும் அரே நிஜார் சட்டை விஷாலுக்கும் அணிவித்தாள் குழந்தைகள் பக்கத்து விட்டு குழந்தைகளுடன் விளையாட சென்று விட்டன கீழே ஒரே அடியாக இருந்த துணிகளை கொஞ்சம் மடித்து வைத்தாள் மடிக்க மடிக்க துணிகள் வந்து கொண்டே இருந்தது முடியவில்லை ஸ்வேதாவால் தான் இன்னும் முகம் கழுவி எளிமையான அலங்காரம் கூட செய்து கொள்ளாதது ஞாபகம் வந்தது வீடு அவ்வளவு இருந்தும் துணிமணிகள் வைத்து கொள்ள அலமாரிகள் ஏதும் இல்லை கொலு முடிந்த பிறகு கார்பெண்டர் வேலை ஆரம்பிக்கலாம் என்றுதான் தான் எண்ணியிருந்தார்கள் ஸ்வேதாவும் சீனிவாசனும் ஸ்வேதா எளிமையாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் மணி ஆரடித்தது எல்லா அறைகளிலும் விளக்கு போட்டுவிட்டு சுவாமி அறையிலும் விளக்கேற்றினாள் கொழுவின் முன் பிரசாதம் சுண்டல் வைத்து விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றினாள் சமையல் அறையில் இருந்து ஏலக்காய் வாசனையும் கொலு வைத்திருக்கும் நடு அறையிலிருந்து ஊதுபத்தியின் மணமும் சாம்பிராணி மணமும் ஒரு தெய்வீக அனுபவத்தை தந்தது ஸ்வேதாவுக்கு மங்களகரமான சூழ்நிலையில் மிதந்தவாறே வரட்டும் வரட்டும் பண்டிகைகளே உற்சாகமான ஒரு நிகழ்வுகள் தானே வீடு என்றிருந்தால் அனைவரும் வரவேண்டும் என்று சந்தோஷப்பட்டாள் தொலைபேசி சினுங்கியது ஸ்வேதா கிளம்பிட்டோம் அரை மணியில் அங்கே இருப்போம் என்றார் ஸ்ரீனிவாசன் ஹால் மிக அழகாக இருந்தது ஹாலுக்கு பக்கத்திலே உள்ள இந்த ஒரு அறைதான் ஒரே துணி மயம் அதை ஒட்டிய பால்கனியில் ஒரே காய்ந்ததும் காயாததுமான வண்ண வண்ண துணிகள் கீழே மடித்ததும் குழந்தைகளால் கலைக்கப்பட்ட துணிகளும் ஒரே கலேபரம் சற்று சிந்தித்தாள் ஸ்வேதா ஐடியா சட்டென்று ஞாபகம் வர அந்த கோடி அறையின் உள்ள ரேழியின் மேலே உள்ள ஒரு சின்ன அலமாரியில் தான் வைத்துவிட்டு வந்த பொம்மைகளின் நினைவு வந்தது சீனிவாசன் திட்டுவாரே என்று பயந்து கொண்டே உள்ளே வைத்த அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு பால்கனியை பார்த்தாள் அங்கே ரெண்டு பெரிய வாளிகளும் சோப்பும் ஒரு குழாயும் இருந்தது பக்கத்திலேயே ஒரு பெரிய அம்மி சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்தால் தோய்க்கும் கல் போன்றே இருந்தது அந்த பெரிய கழுதை பொம்மையை நடுவிலே வைத்தால் விஷால் விளையாடும் பிளாஸ்டிக்கிலே உள்ள சற்றே பெரியதான இன்னொரு கழுதை பொம்மையையும் வைத்து அதன் மேலே இரண்டு மூன்று குட்டி குட்டி துணிகளை மூட்டை போல கட்டி கழுதை மேல் ஏற்றினாள் ஒரு வண்ணான் வண்ணாத்தி போல ரெண்டு செல்லுலாய்டு பொம்மைகளை வைத்தாள் ரெண்டு மூணு அழகான பூஞ்செடிகளை பக்கவாட்டில் வைத்தாள் அந்த வாளியின் பெரிய மூடிகளை திருப்பி தண்ணீர் ஊற்றினாள் கீழே இருந்து விசிட்டர்கள் வரும் முன் செக்யூரிட்டி தொலைபேசியில் கூப்பிடுவது தெரிந்தது தன் கை தொலைபேசியை பார்த்தபடி ஒரு பெரிய வெள்ளை நிறத்தாளில் வண்ணாரப்பேட்டை என்று எழுதி சுவரில் ஓட்டினாள் வாசலில் மணி அடித்தது புன் முறுவலுடன் சென்று வாங்கோ வாங்கோ ப்ளீஸ் கம் கம் என்று எல்லோரையும் வரவேற்றாள் நடு அறையில் இருந்த கொழுவை கண்டு எல்லார் கண்களும் விரிந்தது வந்தவர்களை உட்கார வைத்து ஒவ்வொரு தட்டிலும் உள்ள பொம்மைகளையும் அதன் தீம் என்ன என்பதையும் ரொம்ப பெருமையாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் அடுக்கினார் ஸ்ரீனிவாசன் அந்த அறையில் நவராத்திரி பொம்மை கொழு வைத்திருந்த நேர்த்தியும் வீட்டின் அந்த பளிச்சு அழகும் சமையல் அறையில் இருந்து வந்த அந்த வடை காப்பியின் ஃப்ரெஷ்ஷான மனமும் எல்லாரையும் மயக்கியது அசோகா ஸ்வீட்டை புகழ்ந்து தள்ளினார்கள் ஓ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வி குட் ஃபீல் தட் நைஸ் நோ என்றாள் பூஜா பட்டேகர் ஓ ஐ என்ஜாய் திஸ் ஃபெஸ்டிவ் மூட் என்றாள் அர்ச்சனா கோஷல் ஸ்ரீனி ரொம்ப நல்லா இருக்குப்பா உங்கள் காற்று பொம்மை குழு கச்சிதமாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேளே வீடும் ரொம்ப அழகா இருக்கே என்றார் விஸ்வநாதன் என்ன இது டூ பிஹெச்கேவா என்றார் முரளி என் வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு போனார் ஸ்ரீனிவாசன் வா ஓ கொலு இந்த ரூமிலும் கண்டினியூ ஆறுதா என்றார் முரளி ஓ திஸ் இஸ் ரியலி சோ கியூட் ஓ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அவர் மும்பை தோபிகாட் என்றார் தேஷ்பாண்டே நம்ம ஊர் வாஷர்மேன் பெட்டு வண்ணார அட்டகாசம்பா அந்த கழுத பொம்மை அந்த வண்ணா வண்ணாத்தி இந்த துணிகளின் கூட்டம் அதிலும் கலர் துணி தனித்தனியாக வெள்ளை துணி தனித்தனியாக வச்சிருக்கிற மாதிரி அந்த கழுத மேலே ஒரு குட்டி துணி மூட்டை சூப்பர் வெரி கிரியேட்டிவ் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கேன் இந்த வண்ணாரப்பேட்டை திமேட்டிக் கோலு பிரில்லியண்ட் எவ்வளோ நேரம் எடுத்துன்றாள் இதை பண்ண ஸ்வேதா என்றாள் பார்வதி ஸ்ரீனிவாசன் ஸ்வேதாவை ஓர கண்ணால் பார்த்தார் ஸ்வேதாவிற்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது பார்த்து பார்த்து படிகட்டி ஒரு நாள் முழுக்க பொம்மை கொலு வச்சிருக்கேன் கடைசியில் இந்த பத்து நிமிடம் செட்டப் வண்ணாரப்பேட்டைக்கு கிடைச்ச பாராட்ட பாடுறா என்று நினைத்து எல்லோருக்கும் தாம்பூலம் கொடுப்பதற்கு உள்ளே சென்றார் ஸ்ரீனிவாஸ் எக்ஸலெண்ட்ப்பா வெரி கிரியேட்டிவ் கொழு வி ஆல் ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஹியர் என்று வந்தவர்கள் சந்தோஷிக்கும்போது வெளியே பக்கத்து வீட்டிற்கு சென்றிருந்த குழந்தைகளும் வீட்டிற்குள் நுழைந்தனர் குழந்தைகளுடன் சற்று நேரம் விளையாடிவிட்டு தாம்பூலம் பெற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்பினர் ஸ்வேதாவை பார்த்த சீனிவாசன் ஓ பெரிய ஆளுனி அந்த கோடி ரூம் துணிதான் என் கண் முன்னாலேயே சுற்றி சுற்றி வந்தது என்னடா பண்ணுறதுன்னு நினச்சின்னு இருந்தேன் ரொம்ப நல்லா சமாளிச்சிட்டியே அந்த கழுத பொம்மை ரொம்ப ஆப்ட் ஸ்வேதா நீ ப்ரோக்ராமில் இந்த தீமேட்டிக் கான்சர்ட்லாம் பண்ணுற மாதிரியே இந்த கொலூலையும் பண்ணிட்டிய சபாஷ் இன்னிலேருந்து பாரு உனக்கு ஒரு பட்டம் நானே கொடுக்குறேன் இன்னிலிருந்து உனக்கு சவாலி சவாலி ஸ்வேதா அப்படிங்கிற பட்டம் நெலச்சி நிற்கட்டும் என்று சிரித்தபடியே ஆசை வழங்கினார் ஸ்ரீனிவாசன் தன்யநானேன் பிராணநாதா என்றாள் ஸ்வேதா சிரித்தபடியே இந்த நவராத்திரி பத்து நாளும் இந்த கழுத பொம்மை இங்கேயே இருக்கட்டும் கோவத்தில் தூக்கி எங்கேயாவது போட்டுவிடாதீங்கோ என்று சிரித்தாள் சவாலே சவாலி ஸ்வேதா ஸ்ரீனிவாசன்